எல்லாரும் வந்துட்டீங்களே இன்னைக்கு நம்ம ரைசிங் டியான் சீசன் 2 ஓட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல இறந்து போயிட்டாருன்னு நினைச்ச பேட் இப்ப உயிரோட இருக்காரு. அவருக்கு இப்ப சூப்பர் பவர்ஸ் இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி பேட் அந்த இடி மின்னல் அரக்கனா இருக்கும் பொழுது அந்த ஃபுட்பால் ஃபீல்டுல டியான் கூடவும் டியானுடைய அம்மா கூடவும் பயங்கரமான ஃபைட் நடந்தது. அதோட டியான் அப்பா மார்க்கும் ஹெல்ப் பண்ணதுனாலதான் இவங்களால அந்த இடி மின்னல் அரக்கனை தோக்கடிக்க முடிஞ்சது. இப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அழிச்சதுக்கு அப்புறம் என்னோட உடம்பு அணு அணுவா செதஞ்சு போயிடுச்சு. அப்புறம் நான் பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ண திரும்ப ஒருத்தன் அது அந்த இடி மின்னல் அரக்கன் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட உடம்பு விட்டு வெளியே வந்து இப்ப அது வேற ஒருத்தரோட உடம்புக்குள்ள இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பேட், சும்மா கதை விடாத. இந்த பவர்ஸ் எல்லாம் யாரோட டிஎன்ஏ மியூட்டேட் ஆயிருக்கோ அவங்க உடம்புக்குள்ளதான் இருக்கும், மத்தவங்க உடம்புக்குள்ள அது போகாது. உங்ககிட்ட பவர் இல்லைன்னு சொன்ன காய்ஸ் அவன் மேல கோல்டு அடிங்க. உடனே அங்க இருக்கிறவங்க கண்ணை வச்சு ஷூட் பண்றாங்க. அதுல கோல்டான காத்து வருது, ஃப்ரீஸ் ஆகுது. சுசேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இடி மின்னல் அரக்கனா இருந்தா உன் பவரை இது கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணும் தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனா என்கிட்ட பவர் இல்லப்ப நான் நார்மல் மனுஷன். அப்படியா சொல்ற? ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. அந்த டெஸ்ட் சொல்லிடும் உனக்கு பவர் இருக்கா இல்லையான்னு. சுசேன் அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. பேட்டும் சுசேன் நான் சொல்றத நம்புன்னு கத்துறாரு, ஆனா அவங்க கண்டுக்கவே இல்ல. அடுத்த நாள் ஆகுது. ஃபுட்பால் ஃபீல்டுல இருக்கிற அந்த சிங்க் ஹோல்குள்ள பயானாவுடைய ஆளுங்கெல்லாம் உள்ள போய் பார்க்கும் பொழுது அங்க நிறைய வேர்கள் எல்லாம் முளைச்சிருக்கு. அதோட அங்க ஃபுட் பிரிண்டும் இருக்கு. அப்படின்னா உள்ள யாரோ வந்திருக்காங்க. மேபி அது நம்ம செக்யூரிட்டி கேரியா இருக்கலாம். உடனே அவரு கால் பண்ணுங்கன்னு கால் பண்ணா அவர் அட்டன் பண்ணவே இல்ல. அவரு தான் நேத்து நைட்டு உள்ள வந்தாரு. கலர் கலரா செடியெல்லாம் பார்த்தாரு, அதுங்கெல்லாம் அட்டாக் பண்ணி இப்ப அவரு உடம்பே இன்ஃபெக்ட் ஆகி இருக்கு. இந்த நேரத்துல ஸ்கூலுக்கு டியானோட அம்மா டியானா கூட்டிட்டு வராங்க. டியானோ அந்த சிங்கோல் தூரத்துல இருந்து பாக்குறான். நேத்து நைட்டு சுசேனும் டேவிடும் இந்த சிங்கோலுக்குள்ள மின்னல் மாதிரி அடிச்சது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை ஒட்டு கேட்டிருப்பான். அம்மா அந்த சிங்கோலுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க? எனக்கு தெரியல, மேபி அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் சுசேனும் ஃப்ரெண்ட் தானே? ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஆனா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னாச்சு சொல்லு. இல்லம்மா, அவங்க உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. டியான் எதை வச்சு சொல்ற? நம்ம அக்ரிமெண்ட் தெரியும்ல, அவங்க நம்ம கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டாங்க. அப்புறம் உன்னோட புது ட்ரைனிங் பார்ட்னர் டெவின் எப்படி இருக்காரு? எனக்கு டெவினை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா, அவர்கிட்ட ஷீல்டு பவர் இருக்கு, அதோட அவரால் ஃபாஸ்டா ஓட முடியுது. நல்ல வேலை உனக்கு டெவினை பிடிச்சிருக்குன்னு இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா டியானுக்கு மட்டும் கிடையாது, நிக்கோலுக்கும் டெவினை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன்னு காரை விட்டு இறங்கி ஸ்கூலுக்கு போறான். எஸ்பரான்ஸாவுக்குலாம் இந்த விஷயம் தெரியும், சிங்கோல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னு. உங்க அம்மா கிட்ட சொன்னியா? என்னால எப்படி சொல்ல முடியும்? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்க. நைட் டைம்ல பயானா ஹெட் குவார்டர்ஸ்க்கு நான் போனேன்னு சொன்னா அவ்வளவுதான் நான் காலி அப்படின்னா நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். பேசாம ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைஸா அந்த சிங்கோல்ல போய் பாக்கலாமா அப்படின்னு ஜோனத்தன் சொல்ல மூணு பேருமே ஓகேன்னு சொல்றாங்க. அப்புறம் எஸ்பரான்ஸா டியான் கிட்டயும் ஜோனத்தன் கிட்டயும் ஒரு பேப்பரை கொடுக்குறா. அது சாங்ஸ், ஆடிஷனுக்கு நீங்க இதைதான் பாடணும்னு சொல்றா. உடனே ஜோனத்தன் அதை தூக்கி போட்டு, நான் ஆல்ரெடி சாங் சூஸ் பண்ணிட்டேன் டியான், என்ன நம்பு, ஆடிஷன்ல நான் கதற விடுறேன் பாருன்னு சொல்றான். அப்புறம் கிளாஸும் ஆரம்பிக்குது, டீச்சரும் வராங்க. பின்னாடிதான் அந்த பிரைடன் இருக்கான். அவன் டியானை உத்து பாத்துக்கிட்டே இருக்கான். டியானுக்கு ஏதோ வித்தியாசமா தோணுது. டியானும் பிரைடனை பார்த்து என்னன்னு தலையாட்டுறான். ஆனா அவன் அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். டியானுடைய அம்மா நிக்கோல் கிட்ட அவங்களோட சிஸ்டர் கேட் என்ன சொல்றாங்கன்னா, நீ திரும்பவும் உன்னுடைய பழைய வாழ்க்கைய வாழணும். உனக்கு டெவினை பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அவங்க கூட சும்மா டேட்டிங் போ, அதுக்கு என்னோட இந்த லக்கி ட்ரெஸ் யூஸ் பண்ணு, உனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல கிளாஸ் முடியுது. டியான் பசங்க எல்லாம் எழுந்து வெளியே வராங்க. அப்ப டியான் பிரைடன் கிட்ட, ஏய் நீ தான் பிரைடன், புதுசா அந்த ஸ்கூலுக்கு வரும்பொழுது நானும் ஒன்னு மாதிரிதான், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். உடனே எஸ்பரான்ஸாவும், நீ எங்க கூட வரியா ஆடிஷனுக்கு, உனக்கு நல்லா பாட தெரியும்ல, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ல எது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்பதான் பிரைடன் குள்ள இருக்கிற அந்த இடி மின்னல் அரக்கன் டியானை தனியா கூப்பிடுன்னு சொல்ல, ஏ டியான் நீ வேணா எனக்கு இந்த ஸ்கூல்ல சுத்தி காட்டுறியா? ஐயோ முடியாதே, எங்களுக்கு சில வேலை இருக்கா அப்படின்னு ஜோனத்தன் சொல்லும் பொழுது டியான் என்ன சுத்தி காட்டுவான், அதுக்கு நீ ஒத்துக்கறல அப்படின்னு பிரைடன் அவன் பவரை ஜோனத்தன் கிட்ட யூஸ் பண்ண, ஜோனத்தனும், ஆமாமா டியான் நீ கூட்டிட்டு போயிட்டு சுத்தி காட்டு அப்படின்னு சொல்ல, டியானும் பிரைடனை கூட்டிட்டு தனியா போறான். அப்படியே பிரைடனுக்கு டியான் ஒவ்வொரு இடமா சுத்தி காட்ட ஒரு இடத்துல ஆளுங்களே இல்ல. அப்ப பிரைடனுடைய உடம்புக்குள்ள இருந்து அந்த இடி மின்னல் அரக்கம் வரான். ஏய் நீ என்ன பண்ற அப்படின்னு பிரைடன் கேட்க, அந்த டியான் எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு டியானை பிடிக்கலான்னு அது வருது. என்ன ஆச்சுன்னு தெரியல, டியானுடைய உடம்புக்குள்ள அதால போக முடியல, நோ அப்படின்னு கத்துது. அந்த இடம் ஃபுல்லாவே அப்படியே மின்னல் அடிச்சு டக்குன்னு அது பிரைடனுடைய உடம்புக்குள்ள போயிடுது. டியானும் திரும்பி பாக்குறான், என்ன ஆச்சுங்க, எனக்கு தெரியலையே, ஆனா எனக்கு ஏதோ சவுண்ட் கேட்டது. சரி வா உனக்கு ஜிம்ம காட்டுறேன்னு டியான் பிரைடனுக்கு ஸ்கூலை சுத்தி காட்டுறான். அப்புறம் ஸ்கூலும் முடியுது. டியானை பிக்கப் பண்றதுக்காக நிக்கோல் வராங்க. இந்த டியானும் ஜோனத்தனும் சேர்ந்து சிங்கோலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலான்னு அங்க போயிருக்காங்க. என்ன டியானு இன்னும் காணும், எங்க போனான்னு டியானோட மொபைல ட்ராக் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது தான்
அங்க எஸ்பரான்சா வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இதனால டியானுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். டியானும் ஜோனத்தனும் சிங்கோல் கிட்ட வந்துடுறாங்க. ஆனா நம்ம எப்படி உள்ள போகிறதுன்னு யோசிக்கும் போதுதான் அங்க பயனாவுடைய ஆள் ஒருத்தர் வராரு. டக்குன்னு டியான் அங்கிருந்து டெலிபோர்ட் ஆகி சிங் ஹோலுக்குள்ள போயிடுறான். உள்ள செடிகளா இருக்கு. மேல ஜோனத்தன் தனியா மாட்டிக்கிட்டான். தம்பி இங்க என்ன பண்ற? அது வந்து எங்க டீச்சர் சொன்னாங்க உள்ள சிவில் வார் சம்பந்தப்பட்ட பொருள்லாம் இருந்ததாமே, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு மேல இருக்கிற அவரு கூட பேசிக்கிட்டே இருக்கான். டியானும் அந்த செடிகள்லாம் என்னன்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த செடிலாம் அப்படியே க்ளோ ஆக ஆரம்பிக்குது. லைட் எரிஞ்ச மாதிரி அந்த செடியில இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே வர ட்ரை பண்ணுது. ஆனா அதுக்குள்ள டியான் அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி வெளியே வந்துடுறான். இதை ஜோனத்தனும் பார்த்து டியான் கூட சேர்ந்து ஓடி போறாங்க. அப்புறம் டியான் அவனோட பவர் டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா நிக்கோலுடைய காருக்குள்ளேயே வந்துடுறான். டியான் என்ன பண்ற? பப்ளிக்ல உன் பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல, யாராச்சும் பார்த்தா என்ன ஆகுறது? அதான் யாரும் பாக்கலையம்மா, நீங்களும் எஸ்பரான்ஸ் ஆகும் தானே பாத்தீங்க, ரெண்டு பேருக்கும் என்கிட்ட பவர் இருக்குன்னு தெரியும், பேசாம வண்டியை ஓட்டுங்கம்மா அப்படின்னு நெக்கலா சொல்றான். இவங்களும் பயனுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துடுறாங்க. ஏன்னா டியானுக்கு ட்ரைனிங்க கொடுக்கணும். அங்கதான் டெவினும் இருக்காரு. டெவினை பாக்கணுன்றதுக்காக தான் இவங்க கெத்தா ட்ரெஸ் போட்டு வராங்க. அவரும் அதை பார்த்துட்டு வேற லெவல்ல இருக்கியே, இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு போகலாமான்னு கேக்குறாரு. அவங்க வரேன் வரலன்னு சொல்றதுக்குள்ளேயே டியான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறான். சூப்பர் ஹீரோ காஸ்டியூம். என்னடா ட்ரெஸ் இது? இது என்னுடைய காஸ்டியூம் மைண்ட் மூவர். சமையா இருக்கு, இன்னும் சில சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம். ஓகே, நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் டியான். அப்புறம் நிக்கோல், நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிளாஸ் முடியட்டும், நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு போறா. இங்க டியான் மாதிரியே நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பக்கத்துல ஜெனலன்ற ஒரு பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அவ கண்ணாடி கிளாஸையே உடைச்சு செதற விட்டுறா. டியானோட அம்மா நிக்கோலும் போய் பாக்குறாங்க. அங்க ஜெனலுடைய அம்மா இருக்காங்க. என்ன ஆச்சு, உங்க பொண்ணுக்கு என்ன பவர் இருக்கு? என் பொண்ணால எல்லா பொருளையும் அழிக்க முடியும். டேபிள்ல புக் இருக்கும், அடுத்த செகண்ட் அது வெறும் டஸ்ட் ஆயிடும். இந்த பயண ஆளுங்க என் பொண்ணுக்கு ட்ரைனிங் தரேன்னு சொல்லி ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னமும் அவ இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என்னோட பையனும் இங்க ட்ரைனிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு 7 வயசு இருக்கும் பொழுது அவனுக்கு பவர் இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. 7 வயசு பையனை எப்படி சமாளிச்சீங்க? என்ன பண்றது, சமாளிச்சுதான் ஆகணும். அதோட இந்த பயனால நான் முக்கியமான பொறுப்புல இருக்கேன், நீங்க எதுனாலும் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவங்க கிட்ட நிக்கோல் பேசுறாங்க. அப்புறம் சுசேன் நிக்கோல கூட்டிட்டு போயிட்டு ஒரு மானிட்டர் காட்டுறாங்க, அதுல பேட் இருக்காரு. ஆமா, எதுக்கு இப்ப என்கிட்ட பேட் வீடியோ காட்டுறீங்க? இது ஒன்னும் வீடியோ இல்ல, லைவ் ஃபீட். பேட் உயிரோட இருக்கான், நேத்து நைட்டு தான் இங்க வந்தான். இதை கேக்குற நிக்கோல் ஷாக் ஆகுறான். நேரா பேட்ட போயும் மீட் பண்றா. அவரும் நிக்கோல் கிட்ட சாரி கேக்குறாரு. அவர் பண்ண விஷயம் எல்லாத்துக்குமே இப்ப நான் இடிமின்னல் அறக்கம் கிடையாது, வேற ஒருத்தங்கிட்ட அந்த எனர்ஜி இருக்கு, அவங்க கெட்டது பண்ண போறாங்க, நான் அதை தடுக்க போறேன்னு சொல்றாரு. எது என்னவோ பேட், நான் ஒண்ணு உன்னை பார்க்க வரல, உன்னை எவ்வளவு ஹார்டா அடைச்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்க தான் வந்தேன். ஏன்னா நீ தப்பிக்க கூடாதுல, அதோட நீ சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, பவர் இருந்தாலும் இல்லைனாலும் நீ பண்ணது பெரிய தப்பு, அதுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் நிக்கோல் சுசேன் கிட்ட இந்த மாதிரி பேட் உயிரோட இருக்கிற விஷயம் டியானுக்கு தெரியக்கூடாதுன்னு ப்ராமிஸையும் வாங்குறாங்க. அவங்களும் ப்ராமிஸ் பண்றாங்க. அப்புறம் ட்ரைனிங்ல இருந்த டியானையும் கூட்டிட்டு வெளியே போய்கிட்டே இருக்காங்க. டியானுக்கு எதுவும் புரியல, ஏன் என்ன கூட்டிட்டு போறீங்கன்னு. அதோட டெவின் இருக்காருல, அவரு டின்னருக்கு போலாமான்னு கேட்டிருப்பாரு. ஐம் சாரி, அதுக்கெல்லாம் நான் இப்ப ரெடி ஆகல, நான் போகணும்னு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சுசேனும் பேட் கிட்ட வந்து, என்னப்பா நீ திரும்பி வந்த காரியம் நடக்கல போலயே, நிக்கோல் கிட்ட பேசி உசார் பண்ணலாம்னு ட்ரை பண்ண, இப்ப முடியல, நான் ஒன்னும் அவளுக்காக வரல. சுசேன் உனக்கு புரியல, பெரிய ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு, நீ விருப்பப்படுறியோ விருப்பப்படலையோ ஆனா உனக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படும், நீ வேணா பாருன்னு சொல்றாரு. நைட் டைம் ஆகுது, வீட்டுல டியான் ரொம்ப கோவமா இருக்கான். ஏமா நீங்க ஓவரா பேசுனீங்க, நான் டெவின் கூட ஒழுங்கா பேச கூட இல்ல. இங்க பாரு, அம்மா கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன். எதனால அப்செட்டா இருந்தீங்க? உனக்கு இடிமின்னல் அரக்கம் தெரியும்ல, நீங்க பேட்ட பத்தி பேசுறீங்களா? ஆமா டியான், நீ அவனை பத்தி கடைசியா எப்ப யோசிச்ச? அடிக்கடிமா, எப்பவுமே கெட்ட கனவு வந்தா தானோஸ் பத்தி தான் வரும், ஆனா இப்ப இடிமின்னல் அரக்கம் தான் வரா. இதே மாதிரிதான் எனக்கும் சடனா ஒரு விஷயம் தோணி நான் அப்செட் ஆயிட்டேன். சோ புரிஞ்சுக்கோ டியான், நீ ரூமுக்கு போன அனுப்புறாங்க. அப்புறம் கேட் கிட்ட விஷயத்த சொல்றாங்க, பேட் உயிரோட இருக்கான்னு. அவங்க ஷாக் ஆகுறாங்க, டியான் கிட்ட இந்த விஷயத்த சொன்னியா? இல்ல, ஆல்ரெடி அவனுக்கு கெட்ட கனவு அதிகமா வருது, இதுல இதை வேற சொன்னா அவ்வளவுதான். நிக்கோல், நீ என்ன லூசா, டியான் ரொம்ப ஸ்மார்ட்டானவன், அவன் புரிஞ்சுப்பான். எனக்கு புரியுது, ஆனா பேட் இப்ப பயனாவுடைய செல்லுக்குள்ள இருக்கான், அவனால வெளியே வர முடியாது, டியானுக்கும் இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. எங்க சுசேனும் டேவிடும் சேர்ந்து பேட் சொன்னது உண்மைதானு தேடி பார்க்கும் போது பேட் சொன்ன ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோல இடிமின்னல் அரக்கனுடைய சக்தி மாதிரியே ஒண்ணு வந்து ஒரு ஆளை சாகடிக்குது. பேடன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சக்தி ஒரு திருடனை சாகடிக்கும்ல, அந்த வீடியோவை தான் இவங்க பாக்குறாங்க. ஆனா அங்க இருந்த பேடன் எல்லாம் அவங்களால பார்க்க முடியல. இதுல புரியாத விஷயம் என்னன்னா, பேட்டோடைய டிஎன்ல தான் இந்த பவர் கிடைச்சது, இந்த பவர் மட்டும் எப்படி தனியா செப்பரேட்டா பிரிஞ்சு போச்சுன்னு யாருக்கும் புரியல. மேபி இது பேட்டோடைய ஒரு ட்ரிக்காவும் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பிரேடனுடைய அப்பா இறந்து போயிட்டாரு, இவன் லோன்லியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டா அந்த இடிமின்னல் அரக்கனுடைய சக்தி இருக்கு, அதனாலதான் அதுக்கு இவன் ஹெல்ப் பண்றான். நீ எதுக்காக டியான அட்டாக் பண்ண போன, முடியாம கத்தன, கிட்டத்தட்ட நான் அவனை ஜெயிச்சிருப்பேன், ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிச்சிட்டான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவனை தோக்கடிக்க நம்ம கிட்ட ஆர்மி ரெடி ஆகிட்டு இருக்கு. அவனை தோக்கடிக்க எதுக்கு ஆர்மி சொல்றத கேளு பிரேடன், இப்ப நீ அவனுடைய தலைக்குள்ள போகணும். உடனே பிரேடனும் அவனுடைய பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டியானுடைய வீட்டுக்குள்ள பிரேடன் இருக்கான். டியானும் எழுந்து அவன் கை ஃபுல்லா அப்படியே நெருப்பாகுது. பிரேடன் நீயா அப்படின்னு உடனே அந்த பவரை மறைக்கிறான். ஏன்னா வெளியாளங்களுக்கு தெரியக்கூடாதுல. நான் பாத்துட்டேன் டியான், அது ஒண்ணும் இல்ல, சும்மா லைட் தான். லைட்
சீட்டா அது சூப்பர் பவர்ஸ்னு எனக்கு தெரியும் அதோட நான் இப்போ உன் வீட்டுக்குள்ள இல்ல ஏய் போய் சொல்லாத வீட்டுக்குள்ள தான் நிக்கிற நீ அப்படின்னு டியான் வந்து பேடனை தொடலான்னு பார்த்தா கை உள்ள போகுது நான் இந்த வீட்டுல இல்ல டியான் நான் உன் மண்டைக்குள்ள இருக்கேன் ஏன்னா எனக்கும் சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பெட்ல போயிட்டு சீனா அந்த பையன் உட்காறான் டியான் அப்படியே ஷாக் ஆகுறான் இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது சோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது டியானுக்கும் இந்த பையனுக்கும் நடக்க போற பேட்டில் யார் ஜெயிக்க போறாங்க புதுசா ஒரு ஆர்மி வேற ரெடி ஆகுது அது என்ன இது எல்லாத்தையும் வர வர எபிசோட்ல பாக்கலாம் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சோ நாளைக்கு வேற லெவல் எபிசோட்ல பாக்குறேன் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்